ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா சிவராத்திரிக்காக இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி அட்டகாசமான அல்ட்ரா ஹெச்டி இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். ஸோ இதுல உங்க ஃபேஸ கூட இதை மாதிரி அட்டாச் பண்ணி செம்ம குவாலிட்டியா கிரியேட் பண்ணி உங்களுடைய சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி செம்மையா கத்து காட்டிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வரோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான மைக்ரோசாஃப்ட் சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் காலம்ல தான் நமக்கு தேவையான இமேஜ் வரக்கூடிய ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் காப்பி பண்ணணும் அப்படின்றது நான் அப்புறமா சொல்கிறேன். இது கேர்ளுக்கான ப்ராம்ப்ட். ஸோ அந்த கேர்ளோட டிஷர்ட்ல என்ன நேம் எழுதிருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து எடிட் பண்ணிக்கணும். நான் அதில் ரீனா அப்படின்னு போட்டிருக்கேன், நீங்கள் அதில் வந்து பிரியானோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிரியேட் கொடுத்துக்கணும். கிரியேட் ஆகி கொடுத்த உடனே ஒரு சில செகண்ட்ல இமேஜஸ் கிரியேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்ப நமக்கான இமேஜஸ் செம்ம அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில வந்துருச்சு. ஸோ நம்ம பிரியா அப்படின்ற நேம் பிளாக் கலர் டிஷர்ட்ல அவங்க டிஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கணும் நம்ம வந்து போட்டிருந்தோம் இதே மாதிரி. ஸோ அழகான முறையில நமக்கு பிரியா அப்படின்ற நேம் அவங்க டிஷர்ட்ல பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிளாக் கலர் டிஷர்ட்டுக்கு பதிலாட்டு நம்ம சஃப்ரான் டிஷர்ட் வந்து போட்டு பாத்துக்கலாம். சஃப்ரான் கொடுத்துட்டு நம்ம வந்து கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தேவையான முறையில பிரியா அப்படின்ற நேம் அவங்க டிஷர்ட்ல பிரிண்ட் ஆகிற மாதிரி இமேஜஸ் நமக்கு ஜெனரேட்டா வச்சிருச்சு. செம குவாலிட்டியா இருக்கு. ஸோ அந்த இமேஜ் நமக்கு தேவை அப்படின்னா இந்த 3 கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம பாய்ஸுக்கான ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல சேம் அதே மாதிரி தான் டிஷர்ட்ல அருண் அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு இதுல வேணா நீங்க எடிட் பண்ணிக்கிட்டு கிறிஷ் அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு தேவையான முறையில அழகான அல்ட்ரா ஹெச்டி முறையில கிறிஸ் அப்படின்ற நேம் டிஷர்ட்ல பிரிண்ட் ஆகிற மாதிரி இமேஜஸ் சிவராத்திரி இமேஜஸ் நமக்கு கிரியேட் ஆகிருச்சு. இதே மாதிரி உங்களோட நேம் உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்து நீங்க இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இது நாம கிரியேட் பண்ண ஒரு இமேஜ்ல ஒன்னு. சோ இந்த மாதிரி நாம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இந்த இமேஜ்ல என்னோட ஃபேஸ் அட்டாச் பண்ணா இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான முறையில நீங்க இமேஜஸ் என்ன நேம் வேணுமோ டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி அதை ஜெனரேட் பண்ணி உங்க ஃபேஸ கூட இத மாதிரி அந்த இமேஜ்ல அட்டாச் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு ரியாலிட்டி அப்படியே இருக்கும். சோ இத மாதிரி ஏஐ இமேஜ்ல ஏஐ முறைப்படி எப்படி ஃபேஸ் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சிருங்க. சோ இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் காப்பி பண்றது அப்படின்னா உங்க கூகுள் க்ரோம் ஓபன் செஞ்சு tnshorts.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரோட ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ளால பாருங்க, மேல சர்ச் பாக்ஸ்ல சிவா லிங்கா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளால போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வரும்போது கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட் கேர்ள் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். இதை காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் ஏ அப்படின்ற அந்த ப்ளூ கலர் பட்டன் அந்த மாதிரி தட்டினா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி உங்களுடைய bing.com இமேஜ் கிரியேட் பண்ற வெப்சைட்ல போய் பேஸ்ட் ஆயிரும். சோ இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதன் மூலமா நீங்க இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது பாய்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்றது கீழே பாய்ஸோட ப்ராம்ப்ட் இருக்கும், அதை காப்பி பண்ணி நீங்க இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.